நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஒரு முக்கியமான தகவல். டிஎன்பிஎஸ்சி உடைய லேட்டஸ்ட் அப்டேட் கூட சொல்லலாம். அது என்ன என்று பார்க்கும் பொழுது, பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை பற்றிய ஒரு கலந்த ஆய்வை பற்றி காண இருக்கிறோம். நண்பர்களே, பிஎஸ்டிஎம் என்றால் என்ன? தமிழ் வழி கல்வி கற்றல். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, டிஆர்பியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி காவலர் தேர்வாக இருந்தாலும் சரி, அரசு நடத்தக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் என்பது ஒரு இம்பார்ட்டன்ஸ். இதை குறித்த பல்வேறு வழக்குகளானது தற்பொழுது நீதிமன்றத்தின் நிலுவையில் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் இதை குறித்த ஒரு மசோதாவானது தற்பொழுது நிறைவேற்றப்பட உள்ளது. சோ, நண்பர்கள், நான் கூறக்கூடிய தகவல்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய பட்சத்தில் இந்த பிஎஸ்டிஎம் இருந்து நம்மளுக்கு போஸ்டிங் கண்டிப்பா உண்டு. சோ, இதை பற்றிய அப்டேட் மிக விரைவில் வர இருப்பதால் நண்பர்கள் உடனடியாக இந்த சர்டிபிகேட்டை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். பிஎஸ்டிஎம் என்பது தமிழ் வழி கற்றல். எந்த ஒரு போட்டித் தேர்விலுமே தமிழ் வழி கற்றல் பகுதியில் ஒரு 20% சீட்டானது இல்லை பணியிடமானது ஒதுக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு 100 போஸ்டிங் ஒதுக்குறாங்கன்னா அதில் 20 போஸ்டிங் ஆனது தமிழ் வழி கல்வி கற்ற மாணவர்களுக்கு. இந்த 2021 எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான போஸ்டிங் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும். ஸோ, இதே மாதிரியான போட்டித் தேர்வுகள் அதிகமாக வர இருக்கும் பொழுது நண்பர்கள் இதை பற்றிய முழுமையான ஒரு தெளிவு இருக்கின்ற பட்சத்தில் இந்த பிஎஸ்டிஎம்லேயே ஈஸியாக வேலை வாங்கிட்டு போயிடலாம். நிறைய பேர் இதை பற்றிய தகவல் தெரியாததுனால இதை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் அப்படியே ஒரு தோல்வி நிலையை நோக்கியே போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ, இப்பொழுது நான் கூறக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நிச்சயமாக இந்த பிஎஸ்டிஎம்ல நம்மளுக்கு வேலைக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டித் தேர்வை எடுத்துக்கிற பட்சத்தில் பட்டாயம் வேகன்சி நம்மளுக்கு அறிவிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 2000 போஸ்ட் ஆனது பிஎஸ்டிஎம்ல போடுறாங்க, தமிழ் வழி கற்ற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஒரு குறைந்த மதிப்பெண் எடுக்கிற பட்சத்திலையும் கூட இந்த பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஜாப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ பிசி கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நார்மலாக மார்க் எடுத்திருப்பாங்க, போக முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க பிஎஸ்டிஎம் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த பிஎஸ்டிஎம் உடைய ரூல்ஸ் என்ன, பிஎஸ்டிஎம்ஐ எப்படி அப்ளை பண்ணணும், இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்பொழுது இதை குறித்த ஒரு மசோதாவானது நிறைவேற்றப்பட இருக்குது. இதை குறித்த தகவல்கள் கோர்ட் விசாரணையில் நிலுவையில் இருக்கிறனால, வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் இதை பற்றிய ஒரு இந்த மசோதா எப்படி வரப்போகுதுங்கிறத ஓரளவு நான் சொல்கிறேன். நண்பர்கள், உடனடியாக இந்த பிஎஸ்டிஎம்இல் படித்தவர்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2021 போஸ்டிங் அதிகமாக வர்றதுக்கான அறிவிப்புகள் காத்துட்ருக்கு. ஸோ, இந்த பிஎஸ்டிஎம்லே நம்ம எளிமையாக நிச்சயிச்சலாம், வேலைக்கு போயிடலாம் குறைஞ்ச மார்க்கில். எப்பவுமே போட்டித் தேர்வில் பயிற்சி பெறக்கூடியவர்கள் அதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன வழியில் நம்ம மார்க்கை ஏர்ன் பண்ணலாம், மார்க் நம்மளுக்கு குறைஞ்சாலும் அடுத்து அந்த ஜாப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, எப்பவுமே அப்டேட்டோடையே இருக்கணும். ஸோ, அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நிச்சயமாக ஒரு சாதனையாளராக மாற முடியும். அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டித் தேர்வை எடுத்துக்கிற பட்சத்தில் இதற்கு குவாலிஃபிகேஷன் 10th. அப்போ 6th to 10th வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. தமிழ், இங்கிலீஷ் காமன் ஆனது, மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த லாங்குவேஜை அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். இதில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறவங்க தமிழ் வழியில் படிச்சிருந்தாங்கன்னா இந்த குரூப் 4க்கு அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் உண்டு. +1 +2 இங்கிலீஷ் மீடியம், நோ ப்ராப்ளம். ஹையர் ஸ்டடி காலேஜ் இங்கிலீஷ் மீடியம், நோ ப்ராப்ளம். 6லேருந்து 10 வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருந்தாங்கன்னா
அவங்க குரூப் ஃபோருக்கு பிஎஸ்டிஎம் உண்டு. ஸோ இதே மாதிரி படிச்சிருக்கிறவங்க நிச்சயமாக உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியரை தரப்பு கொண்டு இந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் அதற்கான குவாலிஃபிகேஷன் டிகிரி. ஸோ அப்போ இந்த டிகிரின்னு சொல்லும்போது இதுக்கு பிஎஸ்டிஎம் எப்படி கொடுக்குறாங்க சொல்லும்போது 6-10 வரைக்கும் இதே லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் பண்ணியிருக்கணும், 11-12 தமிழில் படிச்சிருக்கணும், அடுத்த டிகிரியும் தமிழில் படிச்சிருக்கணும். ஸோ இந்த 3 கேட்டகிரிலையும் அவங்க தமிழில் படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியும். இல்லை சார், நான் 6-10 வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கேன், 11th 12th தமிழில் படிச்சிருக்கேன், டிகிரி வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் சார், நோ வாய்ப்பு, நோ வே. 6-10 வரைக்கும் தமிழ், டிகிரி தமிழ், 11th 12th ஹையர் ஸ்டடி வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் பண்ணியிருக்கேனாலும் அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி அதனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லி பார்க்கணும். 10th வரைக்கும்னா அந்த 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் பண்ணியிருக்கணும். 12th கொடுத்துருக்காங்களா, 12th வரைக்கும் தமிழில் பண்ணியிருக்கணும். டிகிரி கொடுத்துருக்காங்களா, டிகிரி வரைக்கும் எல்லாமே நம்ம அந்த ஸ்டடி என்ன செஞ்சுருக்கணும், 10+2 அந்த கேட்டகரியில் தமிழில் படிச்சிருக்கோம். ஸோ படிச்சிருக்க பட்சத்தில் நிச்சயமாக எந்த ஒரு போட்டித் தேர்வுக்குமே 20% பணியிடமானது இந்த பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதை குறித்த ஒரு மசோதாவானது விரைவில் அமுல்படுத்த போகிறாங்க. ஆகவே 2021 அதிகமான வேகன்சியும் வர காத்துட்ருக்கு. இந்த டைமில் இந்த பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்னியும் நீங்கள் சோர்வடையாமல் உங்களுடைய பிஎஸ்டிஎம்மை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக நம்மளுக்கு மதிப்பெண் குறைகிற பட்சத்தில் பிஎஸ்டிஎம் வச்சுக்கூடிய நம்ம ஈஸியாக ஜாப்புக்கு போயிடலாம். ஸோ நண்பர்கள் உடனடியாக இதனை அமுல்படுத்திடுங்கள். உங்களுடைய பிஎஸ்டிஎம் இருக்கிற பட்சத்தில் அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது குறித்த தகவலுக்கு சந்தேகங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டப்படும். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு இணைந்திருங்கள் எமது சுபி குழுவினோடு. நன்றி நண்பர்களே.